ரஜினி பவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வாழைப்பூல இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். 200 கிராம் கடலப்பருப்பு 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூ, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. வாழைப்பூவை பொடியா கட் பண்ணி தண்ணியில போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச கடலப்பருப்பை போட்டுக்கலாம். கூடவே பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச கடலப்பருப்பை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். அது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். வாழைப்பூவை தண்ணில இருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பொடி பொடி உருண்டையா புடிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு உருண்டையா தட்டி எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு பொன்னிறமா வந்த எடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சத்தான சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.